வாழ்க வளமுடன் தமிழ் சொந்தங்களுக்கு செலிபசி சொந்தங்களுக்கு அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது வந்து இந்தோனேஷியாவில் போய் அங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணோம், அதிலிருந்து எப்படி வந்து துபாய் போனோம், துபாயில் எப்படி வந்து வேலைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி சொந்த தொழில் வந்து துபாயில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பல சகோதரர்கள் அது அடுத்தது போடுங்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. வாய்ஸில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி 2 வீடியோஸுமே நான் போட்டிருந்தேன். அதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது சொந்தமாக தொழில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அங்கேருந்து சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் என்ன, இது நான் சொல்கிறது மூலமாக சொந்த தொழில் தொடங்க விரும்புகிற பலரும் ஆச்சுங்களா, எல்லோருமே செலிபஸை ஃபாலோ பண்ணுறோம், விந்து சக்தியை காப்பாற்றுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம இன்னர் உலகத்தில், நமக்குள்ளான உலகத்தில் சாதிக்கிறதுக்காக தியானம், மெடிடேஷன், யோகம், பல்வேறு விதமான பயிற்சிகள் விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே சமயத்தில் வெளி உலகத்தில் நான் வந்து அடுத்தவங்களுடைய அனுபவத்தை எளிமையாக சொல்லிடலாம், படிச்சுட்டு இப்படித்தான்ட்டு. ஆனால் என்னுடைய அனுபவமே புது தொழில் தொடங்குறவங்களுக்கும் ஏற்கனவே தொழிலை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு ஒரு ராமருக்கு அணில் உதவுன மாதிரி ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ போடுறேங்க. நிறையா பேர் கேட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி துபாயில் வந்து நம்ம ஒரு யூனிஃபார்ம், மிகப்பெரிய யூனிஃபார்ம் கம்பெனி, அந்த துபாயில் இருக்கிறதுலையே பெரிய கம்பெனி அதுதான், 25 வருட பாரம்பரியம் மிக்கது. துபாய் அமைச்சரின் கம்பெனியாக இருந்து அதுக்கப்புறம் கென்யாவில் இருக்கும் ஒரு ஷேக் அதை விலைக்கு வாங்கி, அவர் வந்து இந்தியாவிலிருந்து கென்யாவில் குடியேறியவருங்க. அவர் கென்யா மினிஸ்டர் ஆக்சுவலி இங்கே தொழில் துவங்கியிருக்காரு. அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம். அப்போ அதில் இருந்த காம்படிஷன், எப்படி அங்கே வெளியில் வர்ற சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துறேன். அங்கே நான் ஜாயின் பண்ணி துபாய் நிறுவனத்தில் வேலை செஞ்சும்போது மார்க்கெட்டிங் ஹெட், அந்த கல்ஃப் ரீஜனில் மார்க்கெட்டிங் ஹெட், அதாவது வந்து சவுதி, துபாய் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து, துபாய் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் அப்படிங்கிறது வந்து பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் அடங்கிய, எண்ணெய் வள நாடுகள் அடங்கிய ஒரு குழுமம்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். அப்போது அந்த ரீஜனில் துபாய் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஹெட் மாதிரி. அந்த எல்லாத்துக்கும் சப்ளை அப்படிங்கிறது துபாயிலேருந்து தான் போயிட்டுருக்கும் பெரும்பாலும். துபாய், ஷார்ஜா, அஜ்மான் அது எல்லாமே ஒரு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ன்ட்டுங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து 2 வகையான டீம்ஸ், 3 வகையான டீம் இருக்காங்க. ஒன்று இண்டியன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷிஸ். பங்களாதேஷ்லேருந்து வர்றவங்க எல்லாருமே ஒர்க்கர்ஸ், மேனேஜ்மெண்ட் லெவல்லே கிடையாது, லோ சேலரியில் தான் வருவாங்க. அவங்க சேலரி, அந்த சேலரி வாங்கி எப்படி அவங்க ஊரில் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நம்ம நாட்டு காசுக்கே ஒரு 10-12,000 ரூபா சம்பளத்துக்கு பங்களாதேஷ்லேருந்து வருவாங்க. அப்போ 10-12,000 துபாய் போய் சம்பாதிச்சா என்ன, நம்ம அப்படி யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் அவங்க அப்படியே இல்லை. அந்த மாதிரி நிறையா பேர் வராங்க. அப்புறம் துபாய் அரசாங்கம் வந்து அதனால லேபர்ஸ், சீப் லேபர்ஸ் அதிகமாகிட்டே இருந்தால் மற்றவர்களுக்கு, ப்ரொஃபஷனல்ஸுக்கு வேறு நாள் நல்ல சம்பளம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த நாட்டில் இருக்க விசாவை கூட அடிக்கடி பேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க துபாயில். யுஏஇன்னு வச்சுக்கோங்களேன், துபாய்ன்னு நான் சொல்கிறது ஒட்டுமொத்த யுஏஇன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன்ஸுக்கும் பாகிஸ்தானிஸ்க்கும் தான் பயங்கர காம்படிஷனாக இருக்கும். அதில் வந்து அந்த கம்பெனியின் நிறுவனர், அதாவது நிறுவனர் இல்லை, அந்த ஷேக் தலைவர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன்ஸ் மேலே ஒரு கிரேஸ். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டியன்ஸ் மேலே இருக்கிற அந்த கிரேஸ்னால் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணி தான் வச்சுருந்தார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம், அவர் கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் தாண்டி இருக்குது, நான் போன டைம்லேயே அப்படி தான் இருந்துச்சு. அப்போது பாகிஸ்தான் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அந்த அந்த ஷேக்குடைய மனைவி வந்து பாகிஸ்தானிஸ்க்கு ரொம்ப லீன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பையன் வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு சப்போர்ட், பாகிஸ்தானிஸ்க்கு சப்போர்ட். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், ஓவரால் கண்ட்ரோலிங்கு, ப்ளஸ் வந்து ஷாப்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இண்டியன்ஸ் கண்ட்ரோலில். அதுக்கப்புறம் வந்து உள்ள ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாமே வந்து பாகிஸ்தானிஸ் கண்ட்ரோலில். இதில் என்னாச்சு அப்படின்னாங்க, யாரோ ஒரு டீம் தான் இருக்கணுங்கிற சுச்சுவேஷன் உருவாகிட்டே இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எல்லாமல்ல இரையாற்றல் கண்ணையினால தியானம், மெடிடேஷன் ரொம்ப ஆழ்ந்து தினமும் காலையில் 3 மணிக்கு அவ்வளோ ப்ரெஷருங்க. உள்ளே போயிட்டா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தா நல்லா பேசுவாங்க, சிரித்து சிரித்து அவ்வளோ க்ளோஸாக பேசுவாங்க, பிரதர் பிரதர் அப்படி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நடக்கிற வேலையெல்லாம் நமக்கு எகென்ஸ்டாகவே நடந்துகிட்ருக்கும். நம்ம என்ன மெயில் அனுப்பிட்டு இருக்கிறோம்லேருந்து எல்லாம் மானிட்டரிங். அப்போ என்னாச்சு, ஒரு கட்டத்தில் நம்மளால் தாங்கவே முடியல. அப்போது ஃபினான்ஸுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பர்சனலாக ஹெட்டுக்கிட்ட பேசி, அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர் வந்து கேரளாக்காரர், அவரே நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்தியாவிலேருந்து ஒரு லேடி, அக்கௌண்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற லேடியை நாம் வந்து கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே அவங்க பாகிஸ்தானிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஆள் கூட்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறதுனால ப்ரொடக்ஷனுக்கு கேரளால இருந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து கேரளால இருக்கிற ஒருத்தரை சூஸ் பண்ணி அவரை டெவலப் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் மொத்தமாக இல்லாமல் போயிட்டாலும் பாகிஸ்தானிஸ் ஹேண்டில் பண்ணிடலாம், பாகிஸ்தானிஸ் மொத்தமாக இல்லாமல் போயிட்டாலும் இந்தியன்ஸ் ஹேண்டில் பண்ணிடலாம், இதா அப்படிங்கிற காம்படிஷன் நெருங்கிட்டே வந்துச்சுங்க. அப்புறம் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டிங்கில் 60% ஆஃப் தி ஆர்டர்ஸ் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மீதி 20-30% வந்து நம்ம கேரளாவிலேருந்து வந்த ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கார், உள்ள மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துட்டு அது அவர் ஆர்டர்ஸும், ஏன்னா அவர் 10 வருஷமாக அந்த கம்பெனியில் இருக்கார், அவரும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் 2 பேர் மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஏற்கனவே சென்னையிலேருந்து வந்த ஒரு மார்க்கெட்டிங் லேடி அவங்க ரிசைன் பண்ணி போகிறதா இருந்தது, அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக வெளியிலேருந்து உள்ள வர ஆர்டர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது பார்த்தா இந்தியன்ஸ் கையில் இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே வர்ற பணத்தை வச்சுட்டு பாலிடிக்ஸ் பண்ணி அது எல்லாமே பண்றதெல்லாம் பாகிஸ்தானிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்னன்னா, சரி நம்ம தான் ஆர்டர் எடுத்து தரோம், நம்ம ஆர்டர் எடுத்து இங்கே கொடுத்துட்டு சம்பளத்தை வாங்குறோம், அதுக்கு பதிலாக நம்ம ஆர்டர் எடுத்து நாம் ஏன் வந்து வேறு ஃபேக்ட்ரிஸில் ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுத்து சப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட்ஸ் எனக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்ததுங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷரும் அதிகமாகிட்டே இருந்தது. அப்புறம் இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாருமே வெளியில் போகிற ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துச்சு. அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் அவர் முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு வருஷத்தாலான்னு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாரு. நானும் வெளியில் வந்துட்டேன். எனக்கு முன்னாடியே அந்த சென்னையிலேருந்து வந்த மார்க்கெட்டிங் லேடி அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில் வரும்போது நம்ம கேரளாக்கார வைஸ் பிரசிடென்ட் அவர் வந்து ப்ரொடக்ஷனில் ஒருத்தர் டெவலப் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து எங்கூட ஜாயின் பண்ணிட்டு நானும் உங்கள் கூட வரேன் பிரகாஷ்னு வெளியில் வந்துட்டார். அப்புறம் அக்கௌண்டிங்காக நான் சென்னையிலேருந்து ஒரு லேடியை அப்பாயிண்ட் பண்ணி போட்டிருந்தேன். அவங்களும் வந்து சரிங்க நானும் வந்து நம்ம சொந்த பிஸ்னஸ்க்கே உள்ளே வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி முக்கியமான ஆளுகள்லாம் எங்கூட வந்துட்டாங்க. வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தவர் அங்கேயே இன்னொரு வருஷம் ஸ்டே பண்ணிட்டாரு. மார்க்கெட்டிங்லேருந்து இன்னொரு லேடி அவங்க தனியாக போயிட்டாங்க, என்னானாங்கன்னு தெரியல, இந்தியா போகிறேன்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து நான் வெளியில் வந்து பொருளாதாரம் பெருசாக அந்த டைமில் இல்லை கையில் இல்லைங்கிற மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் திருமணமாகி 1 வருஷம் தான் ஆச்சு. அந்த 1 வருஷத்துக்கு திருமணத்துக்காக நம்ம சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணி இங்கே ஊரில் வீடு கட்டணும். 20-20 லட்சத்துக்கு பக்கமாக செலவு பண்ணி வீடு கட்டி அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சு அப்புறம் பொண்ணை கூட்டிகிட்டு துபாய் போயிட்டு 1 வருஷம் கூட இல்லை, சொந்த தொழில் தொடங்க வேண்டிய கட்டாயம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னையிலேருந்து வந்த அந்த லேடி வந்து பார்ட் டைமாக அவங்க கம்பெனி இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும், நானும் கூட வந்துட்டு இருந்த கேரளாக்காரர் அவர் பேர் வந்து சத்யன்னு வச்சுக்கலாம், அவரும் வந்து பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறது, நான் மார்க்கெட்டிங்லேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வர்றது, இவர் வந்து ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணியிருந்ததுனால பேட்டர்னிங்கு கட் பண்ணுறது அந்த வேலைகள்லாம் பார்க்குறது இதுதான் டிசைட் பண்ணிச்சுங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் அடமானம் வச்சு நமக்கு திருமணம் ஆகி வந்த வாழ்க்கை துணையோட நகை அது இது எல்லாத்தையுமே பேங்க்கில் வச்சு கையில் எல்லா காசும் உள்ள வச்சுங்க. அங்கே செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸு ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம 100% நம்ம பேரில் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அங்கே இருக்கிற ஒரு அரபியின் பெயரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து அந்த நம்ம சென்னையிலேருந்து நான் கூட்டிகிட்டு போன அக்கௌண்டிங்கில் இருக்காங்களா அவங்க மூலமாக ஒரு லேடி அரபிக்கிட்ட பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வருஷமானா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சமே இன்னும் கொடுக்குறதா அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வந்து பார்ட்னராக உள்ளே கொண்டு வந்துச்சுங்க. வருஷம் 1.5 லட்சம் கொடுத்துடணும், 51% அவங்க ஷேரு, 49% நம்ம ஷேரு, 1.5 லட்சம் அவங்களுக்கு கொடுத்தது போக மீதி வரதெல்லாம் நம்ம லாபம் அப்படின்ட்டுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பிஸ்னஸ்ஸு. அதுக்கடுத்தது அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு ஷாப் வேணும், ஒரு கடை வேணும் துபாயில். அப்போ நாம் என்ன பண்ணோம், துபாயில் பர்துபாய் அப்படிங்கிற ஏரியாவில் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் டாப் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துச்சுங்க. அந்த ரெண்ட்டுக்கு எடுத்தால் பார்த்தீங்கன்னா மாதமான 1.25 லட்சம் ரூபா அந்த ரெண்ட் மட்டும். அதுக்கு 3 மாதம் ரெண்ட்டை முதல்ல கொடுக்கணும். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்குவாங்க, 1 வருஷத்துக்கான செக் போட்டு கொடுக்கணும். அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருஷம் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு வாடகைக்காக மட்டுமே செலவு பண்ண வேண்டியது வரும். அடுத்தது வந்து வீசா அது இதுன்ட்டுங்க செலவுக்கு பஞ்சமே இல்லைங்க. பார்த்தா 20-25 லட்சத்துக்கு பக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே போய் சேர் போட்டு உட்காந்தா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, எம்டி ஆச்சுங்களா, எம்டி ஆகிட்டோம். கடை இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, நம்ம வந்து துபாயில் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு அமர்ந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் நம்ம நிறையா பக்கம் ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு மேலாக மார்க்கெட்டிங்லேயே இருந்ததுனால நம்மளை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு பங்களாதேஷிஸ் வந்து அஜ்மான்கிற ஏரியாவில் துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன நிறுவனங்கள், ஏன்னா லோ சேலரி அப்படிங்கிறனால அவங்க நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட கொண்டுட்டு போய் ஆர்டர் கொடுக்குறது, சத்யன் அவர் வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டு அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ரன் ஆச்சுங்க ஆரம்பித்தோம். கையில் வந்து பெருசா இல்ல அக்ரிமெண்ட் எந்த யார் யார் நமக்கு ஆர்டர் கொடுக்கறாங்களோ அவங்க கிட்ட 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கிறது அவங்க கொடுக்கிற காசை வச்சு தான் ப்ராடக்ட்டே வாங்குறது manufacturing பண்றது சப்ளை பண்றது இதுல பிரஷர்னால பிரஷர் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க ஒருத்தருக்கும் அளவு கரெக்ட்டா போடணும்னு நினைப்பாங்க துபாயில வந்து ஒரு சின்ன நிறுவனத்துல 100 பேர் வர்க் பண்றாங்கன்னா அந்த நாட்டோட ரூல்ஸே யூனிஃபார்ம் போட்டு தான் வேலை செய்யணும் அப்படினு அப்ப அந்த யூனிஃபார்முக்கு வந்து ஒவ்வொருத்தரும் கரெக்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு குவாலிட்டிகாகவே சத்யன் அப்படிங்கறவரு கூடவே வச்சிருந்தது அப்ப அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 லட்சத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணாரு அந்த சென்னை லேடி அவங்க வந்தாங்கல அவங்க ஒரு 2-3 லட்சம் பக்கம் இன்வெஸ்ட் பண்ணாங்க மீதி இன்வெஸ்ட் பண்ண பூரா காசு நம்ம காசு அப்புறம் அவங்களுக்கு வந்து இவ்வளவு % கொடுக்கறதா பேசி இருந்தது முதல் ஒரு வருஷம்ங்க வர்ற காசு எப்படி செலவாகுதுன்னு தெரியல நம்ம ஸ்டே பண்றதுக்கு தனியா செலவுங்க நம்ம தங்கி இருக்கிற வீட்டுக்கு கிட்ட வாழ்க்கை துணையையும் கூடவே வச்சிருந்ததுனால பாத்தீங்கன்னா அதுக்கே தனியா மாசம் 60,000-65,000 செலவு சத்யன் அவரு தங்கி இருக்கிறதுக்கு அதுக்குமே கிட்டத்தட்ட 20,000-25,000 செலவு மாசம் செலவுகளுக்கு பஞ்சமே இல்லை ஆர்டர் காலையில 3:30க்கே எந்திரிச்சுவாங்க 3:30 எந்திரிச்சு வேற வழியே இல்லை தியானம் ஆழ்ந்து பண்ணி பண்ணி தியானம் பண்ணி பண்ணி அந்த ஆண்டவனை நம்மளா போய் சிக்கல் எல்லாத்தையும் உருவாக்கிக்கிறோம் அது பண்ணு இது பண்ணு பெருசா ட்ரீம் பண்ணிட்டு அப்புறம் அதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றது யாரு இறையாற்றலத்தோ கொண்டு வந்தாகணும் அப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி 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 வர்ற வருமானம் அந்த செலவுகளுக்கு மட்டுமே அளவா போயிட்டு இருந்ததுங்க ஆர்டர்ஸ் வந்துச்சு அதை மேனுஃபேக்சரிங் பண்ணோம் அதெல்லாம் சப்ளை பண்ணோம் அதுலேருந்து பணத்தை வாங்கணும் அதுக்கப்புறம் செலவு இப்படி ஏங்க ஒரு வருஷம் போயிட்டு இருந்தது கூட பார்ட்னர்ஸா வந்தவங்க சத்யன் அவருக்கு வந்து நான் வந்துங்க பிரகாஷ்ங்க நான் வந்து அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 50ங்க நான் 40 வருஷமா கஷ்டப்பட்டு எப்படியும் ஒரு 5-6 லட்சம் புரட்டி உங்களுக்கு கொடுத்தேன் நீங்க ஒரு வருஷமா இந்த செலவுகளுக்கே நம்மளுக்கு அளவா போகுது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு நான் வேணா கேரளாக்கே போயிடுறேன் என்னோட நாட்டோட போயிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்ட்டாரு அட கடவுளே ஒரு வருஷம் போராடிச்சு நான் என்ன நினைச்சேன்னாங்க எந்த தொழில் தொடங்கினாலும் 3 வருடம் கடுமையா உழைச்சா நிச்சயமா மேலே வந்துடலாம் அப்படின்ட்டுங்க அப்போ அவர் விளைவிக்கிறனார் அவருக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி ஆவரேஜ் பண்ணி அவர் கொடுத்து அனுப்பிட்டேன் நான் அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அங்கே யார் இருப்பாங்க ஆளே போடல ஏன்னு கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஷாப்பில் ஒரே ஆர்டர் தான் வந்ததுங்க அந்த ஆர்டர் வந்ததுமே சரியாக பேமெண்ட் ப்ராசஸிங் ஆகாமல் வேஸ்ட்டாக 15 லட்சம் ரூபா அந்த கடைக்கு செலவு பண்ணிட்டு இருந்தது ஒரு வருஷம் ஆக என்னாச்சுங்க ஆள் இல்லாத கடையில் TR-30 நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் ஆர்டர் எடுக்கிறோம் அஜ்மான்ல வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் ஆர்டர் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு போய் சப்ளை பண்ணுறோம் இந்த ஷாப் எதுக்கு வேஸ்ட்டாக இருக்குது எதுக்கு 15 லட்சம் செலவு பண்ணணும் அப்படின்ட்டுங்க அடுத்த வருஷம் வந்து அங்கே வந்து PROஸ் எல்லாம் இருக்காங்க ஷாப்பே இல்லாமல் ஷாப் இருக்கிற மாதிரி டெனன்ட் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்களாமா அதுக்கு 60,000 ரூபா செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதுனால சரி நான் என்ன பண்ணிட்டேங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு அதில் நம்ம தங்கிக்கலாம் அதுலேயே ஒரு ரூமை வச்சுட்டு அதில் வந்து நம்ம பிஸ்னஸ் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் மார்க்கெட்டிங் நம்ம வெளியில் போகிறோம் வீட்டுக்கு வரோம் ஆர்டர்ஸ் ப்ராசஸிங் பண்ணுறோம் சப்ளை பண்ணுறோம் கார் இருக்குது அதிலே தான் வேலை அப்போது எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு செலவு பண்ணணுன்ட்டு அதுலேருந்து வெளியில் வந்துட்டுங்க ஒரு 60,000 ரூபா செலவு பண்ணி NHC கான்ட்ராக்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் வந்து அரபிக்கிட்ட 2வது வருஷம் வந்து அவங்ககிட்ட இந்த சிச்சுவேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த மாதிரி இருக்குதுங்க வேறு வழி இல்லை டெனன்சி கான்ட்ராக்ட் தான் ரெடி பண்ணியிருக்கணும்னா அவங்களுக்கு வந்து என்னாச்சு அவங்க 51% ஷேர் இல்லைங்களா அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதில் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு அது இந்த சென்னையிலேருந்து வந்த அந்த லேடி தான் அவங்க அதை அவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில் அவங்களாலே ஹேண்டில் பண்ண முடியல அதுக்காகவே இவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் வந்து மேரேஜ் வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட என்னை விட 4-5 வருஷம் அதிகம் பயங்கர போல்ட் லேடி சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் வருது நான் ஊருக்கே போயிடுறேன்ட்டு அவங்களும் போயிட்டாங்க அவங்களுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி கொடு கொஞ்சம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும்னா இங்கே செட்டில்மெண்ட்டுக்கு அவள் வந்து 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சு 2 பேரில் ஒருத்தர் போய் அவங்க தான் அந்த அரபி 51% ஷேரை ஹேண்டில் பண்ணவங்க அவங்களே போனோன்னே இந்த அரபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெனன்சி கான்ட்ராக்ட் எடுத்து தான் பண்ற மாதிரி இருக்கு அப்படி பண்ணா ஒரு மாசம் 1 லட்சம் மிச்சமாகும் அதனால நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணேன் அரபியும் நானும் வரல நான் வந்து இப்படியெல்லாம் சைன் பண்ண முடியாது நீங்க வேற ஆள் பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க கடைசியில் பார்த்தா ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள கூட வந்த ஒருத்தருமே இல்லை ஆச்சுங்களா அது 51% ஷேர் வச்சிருக்கிற அந்த அரபியுமே கூட இல்லைன்ட்டாங்க அப்புறம் என்ன பண்ண திடீர்னு அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரருங்க நம்ம மதுரை சேர்ந்தவர் அவர் வந்து PR ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அவங்கள பார்த்து டிஸ்கஸ் பண்ணி டெனன்சி கான்ட்ராக்ட் ப்ளஸ் அரபி அவங்களே ரெடி பண்ணுறோன்னு சொல்லி அதுக்கு தனியாக இந்த அரபிக்கு பணம் கொடுத்து இவங்களை கிளியர் பண்ணி அனுப்பி பழைய ஸ்பான்சரை கிளியர் பண்ணிட்டு புது ஸ்பான்சர் வச்சு திரும்பவும் கிட்டத்தட்ட 2வது வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்திலேயே முடிஞ்சிருச்சு முதல் வருஷம் ஒன்றும் கிடையாது வேஸ்ட்டாக ரெண்டல் கொடுத்ததுக்குமே சம்பளத்துக்கும் அளவா போச்சு 2வது வருஷம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கலண்டு போய் அவங்களால முடியல நம்ம 3 வருஷம் உறுதியாக இருப்போம்னா அவங்களால அப்படி இருக்க முடியல அதுக்கப்புறம் அவங்களும் விலகி போனாங்க. தனியாளாக நிற்க வேண்டியதாகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் டெனன்சி கான்ட்ராக்ட் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஓனாக பிஸ்னஸ் வந்து யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக நடத்துகிற மாதிரி வந்தது. அப்போ தான் சென்னையில் வந்து நான் ஒரு லேடி வந்து மார்க்கெட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில். அந்த லேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்போ தான் நான் மீட்டே பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அவங்கள பார்க்குறேன். அவங்களும் இதே மாதிரியே அஜ்மானில் ஃபேக்ட்ரியில் ஆர்டர்ஸ் எடுத்து கொடுத்து ஒரே ஒரு கார் வச்சுட்டு டெனன்சி கான்ட்ராக்ட் வச்சுட்டு வீட்டிலேயே போச்சு. இப்போ நான் 2 வருஷம் அனுபவப்பட்டு பட்டு தெரிஞ்சதை அவங்க ஆரம்பத்துலேயே அதை பண்ணிட்டு சிம்பிளாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கா ஆச்சரியம். ஆனால் அவங்க வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து 2 வருஷம் கடந்து தான் அதோடய ஞானமே கிடச்சின்னு வைங்களேன். எல்லாத்துலேயும் பட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ 3rd இயர் வந்துருச்சு. 3வது வருஷம் தானுங்க. ஊரில் கிட்டத்தட்ட 10-20 லட்சத்துக்கு மேலே கடன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊரில் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி பண்ண ஆரம்பிச்சதே அப்போ தான். இல்லைன்னா மாதமானால் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, ப்ரைஸு வட்டி ஒரு 25,000 கட்ட வேண்டியது இருக்குது, நகைக்கு வேறு மாற்றி வைக்கணும் வருஷமானா, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்ததுங்க. அப்புறம் 3வது வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எடுக்க சப்ளை பண்ண வர்ற அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ண அப்போ இருந்து பிஸ்னஸ் ஓரளவுக்கு போச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிற சமயத்துல எல்லாங்க பயங்கர ப்ரெஷர். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வராது, உடம்பெல்லாம் நடுக்கம் எடுத்துரும். காலையில் 3 மணிக்கு மேலே தூங்கினாலே உடம்பு பதறிட்டு எந்திரிச்சிடுவோம், அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அது நமக்கு உடலில் இருக்கிற சக்தி பத்தலை, வான்காந்த ஆர்டரில் எடுத்தே தான் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் அதில் குடும்பத்துக்குள்ளேயுமே குழந்தை பிறந்துச்சு, முதல் குழந்தை. அவங்க 3 மாதம் தான் இருந்தாங்க, அப்புறம் ஊருக்கு வந்தாச்சு, அப்புறம் இங்கே வந்து இருந்தாங்க. இப்போ தனி மனிதனாக தான் போராட வேண்டிய வாழ்க்கை துணையும் அவங்களும் கிளம்பிட்டாங்க. வந்து ஒரு 3-4 மாதம் தான் கூட ப்ரெக்னென்ட் ஆனன்ட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் தனியாகவே தாங்க போராட்டம். இப்போ இந்த மாதிரி முடிஞ்சு 3வது வருஷத்தில் ஆர்டர்ஸ் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சு அப்புறம் தான் கொஞ்சமாக தம் பண்ணி பிக்கப் பண்ணி ஊரில் இருக்கிற கடன் எல்லாம் அடைச்சி அப்புறம் ஓரளவுக்கு பொருளாதாரம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுங்க. அப்போ ப்ரெஷர் அதிகமாக வர்றப்பெல்லாம் சுயம்பு நிலை தவமும், அடுத்தது வந்து நாளைக்கு வந்து செக்கு வீடு டெனன்சி அக்ரிமெண்ட் படி செக்கு போட்டுருவாங்க, நாளைய தினம் நமக்கு வந்து 15,000 ரூபா வேணும், கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா வேணும் அப்படிங்கும்போது 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் அந்த ப்ரெஷர் இருக்கும். அப்போ அந்த 1 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வசியதவம் நம்ம செய்ய என்ன ஆகுனாங்க, ஆர்டர்ஸ் மடமடன்னு வரதை நான் ஃபீல் பண்ணேன் ஆச்சுங்களா. ஆர்டர்ஸ் அபரிமிதமாக வந்துச்சு. அப்போ அந்த டைமில் அது நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு எளிமையாக இருந்ததுங்க. அப்போது இந்த ஒரு ப்ராசஸிங், இந்த பிரச்சனைகள் எவ்வளவு தான் வந்தாலுமே அந்த தியானம் பண்ணுறதும் வசியதவம் பண்ணுறதும் கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போச்சு. 3வது வருடத்தில் வரைக்கும் ஓரளவுக்கு கடன் அடிச்சுட்டு அப்போ நம்ம ஊருக்கு வர்றதுக்கான ஓரளவுக்கு பொருளாதார அளவிலும் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அந்த 3வது வருடம் முடிஞ்சு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில மாதங்கள் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு திரும்பி வர மாதிரி ஆச்சுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது, நான் ரொம்ப எலாபரேட் பண்ண முடியாது, பண்ணால் உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து சகோதரர்கள் வந்து டேக் அவே பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளை தவிர எதுவும் நிரந்தரம் இல்லைங்க. இன்க்ளூடிங் வாழ்க்கை துணையோடு சேர்த்து தான் சொல்கிறேன் நான் ஆச்சுங்களா. அவங்கள வந்து நம்ம தலையில் தூக்கி வச்சுக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க சுயநலத்துக்காக தான் இருக்காங்க. நம்மக்கிட்ட இருந்து பெனிஃபிட்ஸ் நிறைய வர மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட இருப்பாங்க, நம்மக்கிட்ட இருந்து பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. நான் வந்து பார்ட்னர்ஸ் சொல்கிறேனுங்க. ஆகவே எல்லாருமே வந்து நம்ம நிறையா கனிகளை கொடுக்கும் மரமாக இருந்தால் தான் நம்ம நிழலில் தங்கறதுக்கு எல்லோரும் வருவாங்க. அந்தளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம வந்து தனி மனிதனை போராடுறதுக்கு யார் சப்போர்ட்டாக இருப்பாங்க, யாருமே கிடையாது. எல்லாம் உள்ள இறைவனை தவிர. அந்த இறைவன் நமக்கு சப்போர்ட்டாக வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நம்ம இந்த பாத்திரம் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்திருக்கோம். இந்த பிச்சை பாத்திரத்தில் அந்த கொள்கலனாக இறைவன் வந்து நமக்குள்ளே நிறையணும். நிறையிறதா வான்காந்த ஆற்றல் நிறையணும். நமக்கு என்ன தேவையோ எப்போ தேவையோ அதெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ இது எல்லாமே இருக்குங்க. இதில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணேன் அது இது நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ப மாறிடுது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பல்க்கு இமெயில் அனுப்பணும், கான்டாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்லலாம் விளம்பரம் போட்டு எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓரளவு நான் விளக்கிட்டேன்னு நினைக்கிறேனுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் பொறுமையை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதில் உங்களுக்கு என்ன டேக் அவே பண்ணியிருக்கீங்க, இன்னும் வேறு ஏதாச்சும் ஃபர்தராக பேசணுமா அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த காலகட்டங்களில் அனுபவப்பட்டு அதனால் பலனடைஞ்சு அதனால் கிடைச்ச பயிற்சிகளை தான் நம்ம வந்து வரிசைக்கிரமமாக போட்டிருக்கோம். இதில் செலிபசி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெரிய ப்ரெஷரெல்லாம் துபாய் மொட்டை வெயில்லைங்க. ஒரு நாள் ஏசி இல்லாமல் காரில் போக முடியாது. நான் 3 மாதம் கார் ஓட்டியிருக்கிறேனுங்க. சொந்த கார் தான், பட் வந்து அபுதாபியில் ஆர்டர் இருக்கும், அஜ்மான் போகணும், ஒன்று ஒரு மூளை. அப்போது ஷார்ஜாவில் வந்து நம்ம ஹவுசிங் எல்லாமே மாற்றிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எமிரேட்ஸையோ ஒரு நாளில் சுற்றி வரணும். அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஒரே நாளில் சுற்றி வரணும். காரில் ஏசி இல்லை. அதுக்கு நம்ம செலவு பண்ணோம்னா இந்த மாதம் ரெண்ட் கொடுக்க முடியாதுன்ட்டுங்க 3-4 மாதமெல்லாம் ஏசியே இல்லாமல் ஒரு பாட்டில் ஒரு குடமாட்டிருக்குங்க, அதில் தண்ணி பிடிச்சி வச்சு பெரிய கேனில் தூக்கி உள்ளே வச்சுட்டு ஈர துணி உள்ளே வச்சுட்டு தொட்டு தொட்டு தொடச்சிட்டு ஜன்னலை இறக்கி விட்டுட்டு இல்லைன்னா ஜன்னலில் அந்த துணியை தொங்க விட்டுட்டு ஈர துணியை காற்று வந்தால் ஏசியாக மாறிட்டுன்ட்டு எப்படியெல்லாம் ஓட்டுச்சுங்க. கஷ்டங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பட்டது இல்லைங்க, ஆனால் அது எல்லாமே அனுபவம் தான். இப்போ நினைக்கும் போது அது சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா, ஆனால் அந்த டைமில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை கார் ஓரமாக நிறுத்தி சுயம்பு நிலை தவம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் தவம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 முறை காமன் நேரம் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேற எதுவும் துணையும் இல்லைங்க ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறைவனை தவிர எந்த துணையும் கிடையாது. அந்த மகாபாரதத்தில் திரௌபதி வந்து எப்படி ஒட்டுமொத்த துணியும் இழக்கிற சமயத்தில் யாரும் துணை இல்லை, ஆண்டவா நீதா துணைங்கிற மாதிரி. அப்படிதான் தொழில் வந்து எனக்கு அமைஞ்சதுங்க. ஒருத்தருக்கு எளிமையாக மேலே போகிற மாதிரி இருக்கும், நமக்கு எல்லாமே பட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. போதும், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.